படத்துல நம்ம பார்க்க போறது மிக முக்கியமான அப்டேட் ஆபீஷியல கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா அப்படின்னா இந்த படத்துல ஆல்ரெடி நிறைய காஸ்டிங் எல்லாம் உள்ள வந்துட்டே இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாத்துருந்தோம். இன்னொரு மிக முக்கியமான காஸ்டிங் பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான். ஸோ லாரன்ஸ் மஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்துல கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இந்த படத்துல மஸ்ட் பாத்தீங்கன்னா டான்ஸ் கோரியோகிராஃபரா வரக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அதுக்கும் இல்ல, அதுக்கும் ஆல்ரெடி உள்ள இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி உள்ள வருவாரு அப்படிங்கிற மாதிரி சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தளபதி 68ல யாரெல்லாம் ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தின நம்ம இன்ஃபர்மேஷன் பாத்துருந்தோமோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. அது மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா ஏன் கமிட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைடு தோணுது. இந்த படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கங்கை அமரன் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு, இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத காஸ்டிங் எல்லாம் உள்ள இருப்பாங்க, அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான நடிகர்கள் உள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் எல்லாம் உள்ள வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல, இவர் வராரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி லோகேஷ் டைரக்ட் பண்ண போற ரஜினி அவரோட படத்திலையும் பாத்தீங்கன்னா அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தளபதி 68க்குள்ளுமே அவர் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. ஆனா எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் மாஸ்டர் பாத்தீங்கன்னா உள்ள ஆல்ரெடி தளபதி 68 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பாத்தீங்கன்னா December 31st அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து நியூ இயர் ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இப்படி ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணலாம். இப்ப இந்த படத்துல லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஜாயின் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கறத பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.